திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் மூன்றாவது விவகாரத்திற்கு 3170 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதை கண்டித்து விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் 100 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் 20 நபர்களை கைது செய்து 7 விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் விவசாய சங்கத்தினர் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததால் தமிழக அரசு குண்டர் சட்டத்தை ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக பொதுத்துறை அமைச்சர் ஏவா வேலு தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் செய்யார் மேல்மா பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுவோர் அனைவரும் விவசாயிகள் இல்லை என்றும் அவர்கள் தூண்டுதலின் பேரில் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் உண்மையான விவசாயிகளின் விலாசத்தை அளிக்கிறேன் என்று பேசியதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா சிப்காட் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சட்டமன்றத்திற்கு சென்று முதல்வரை பார்க்க கிளம்பினர். விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் முதல்வரை பார்க்க அனுமதி வாங்கி தருவதாகவும் அதற்கு பிறகு 10 நபர்கள் முதல்வரை சந்திக்க அனுமதி அளிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் அனுமதி பெற்று தராமல் காவல்துறையினர் விவசாயிகளை அலைக்கழித்ததால் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த 3 நாட்களாக மேல்மா சிப்காட் பகுதியில் உண்ணாவிரதம் இருந்துள்ளனர். இன்று அதிகாலை 5 மணி அளவில் 9 விவசாயிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பெருமாள் மற்றும் கணேஷ் ஆகிய இருவரையும் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதி செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் ரேணுகோபால், தேவன், சந்திரன், மணிகண்டன், ராஜா, மாசிலாமணி மற்றும் நேதாஜி ஆகிய 7 நபர்களையும் இன்று காலை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். மருத்துவமனை வந்த விவசாயிகளை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்கள் அனைவரும் நலமாக உள்ளதாகவும் அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்த விவசாயிகளை காவல்துறையினர் மீண்டும் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக அழைத்து வந்து சிகிச்சைக்காக மீண்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் தாங்கள் உண்மையான விவசாயிகள் இல்லை என்று தெரிவித்ததால் தான் நாங்கள் தான் உண்மையான விவசாயிகள், அதனை நிரூபிக்கவே நாங்கள் சட்டமன்றத்திற்கு சென்று முதல்வரை சந்திக்க விரும்பியதாகவும் ஆனால் காவல்துறையினர் வேண்டுமென்று முதல்வரை சந்திக்க விடாமல் தங்களை தடுத்து வருவதாகவும் விவசாய நிலங்களை அழித்து சிப்காட் கொண்டு வரவே வேண்டாம் என்றுதான் விவசாயிகள் தெரிவித்து வருவதாகவும் இதற்காக குண்டர் தடுப்பு சட்டம் கூட விவசாயிகள் மீது பாய்ந்து தற்பொழுது வலுக்கட்டாயமாக மருத்துவமனை அழைத்து வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயியாக பிறந்தது ஒரு குற்றமா எனவும் முதல்வர் தங்களை சந்திக்கவில்லை என்றால் உயிர் போகும் வரை உண்ணாவிரதம் இருப்பது தங்களுடைய குறிக்கோள் என்று விவசாயிகள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தனர். மேல்மா சிப்காட் விவசாய எதிர்ப்பு இயக்கத்திலிருந்து பேசுறோம். நாங்க வந்து சிஎம் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம், அதுக்காக அவங்க மறுத்தாங்க. அதனால உண்ணாவிரதம் இருந்தோம். உண்ணாவிரதம் இருக்க சொல்ல எங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போன்னு சொல்லிட்டு இருந்தோம். இவங்க என்ன பண்ணாங்க, காவல்துறை எங்களை ரெண்டு நாங்கள் செவ்வாயிலிருந்து 2 நாளாக இருந்தோம். இருந்த உடனே விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை எல்லாரும் இட்டுன்னு வந்து டாக்டர் இட்டுன்னு வந்து இது மாதிரி உங்களுக்கு பல்ஸு குறையுது, இது மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பாசிட்டிவிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கு இல்லை சொல்லிட்டு குண்டுகட்டை எங்களை தூக்கி 108 ஆம்புலன்ஸில் தூக்கி ஒரு கைதி போல் எங்களை எல்லாரையும் தூக்கி போட்டிட்டு இங்கே வந்தவாசி இருக்குது, செய்யார் இருக்குது, அங்கெல்லாம் வேணாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அழகு அடித்து திருவண்ணாமலைக்கு இட்டுன்னு வந்துட்டாங்க. இங்கே இட்டுன்னு வந்து செக் பண்ணதெல்லாம் நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் வெளியே அனுப்பிட்டாரு. அனுப்பியும் காவல்துறை எங்களை வந்து போக விடாமல் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எங்களை குண்டுகட்டாக தூக்கி மறுபடியும் கைது பண்ணிட்டுன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் டெஸ்டிங் பண்ணி நீங்கள் அட்மிட் ஆகணுன்றது கொஞ்சம் மிரட்டல் விடுத்து எங்களை சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கப்புறம் சிஎம் பார்க்குற வரைக்கும் எங்கள் உயிரே போனாலும் சரி சிஎம் பார்க்குற வரைக்கும் நாங்கள் எங்களோட போராட்டத்தை தொடர்ந்துன்னு இருப்போம். அதேமாரி உக்காந்துட்டு இருப்போம். எங்களுக்கு வந்து சிஎம் பார்த்து ஆகணும், அவருக்கு வந்து சட்டமன்றத்தில் எங்களை பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லைங்களா? அப்படி எங்களை பார்க்கணும், உயிர் போனாதான் பார்க்கணுன்றதே அவர் நினைச்சாருன்னா கூட எங்க உயிரே போனா கூட பரவாயில்லன்றதை தான் நாங்கள் உக்கார்